நீலகிரி மாவட்டம் உதகையில் திமுக எம்பி ஆர் ஆசாவின் சர்ச்சை பேச்சை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் அனிஷ். வணக்கம் அனிஷ். விவரம். வணக்கம். நீலகிரி எம்பி ராசா அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்து மதத்தை குறித்து ஒரு சர்ச்சையாக பேச்சை பேசியிருந்தார். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்து அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து அமைப்பினர் ஓரிரு தினங்களுக்கு முன்பு ராசாவின் பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்திய நிலையில் அப்பொழுது அவர்கள் நீலகிரி முழுவதும் ராசாவை மீண்டும் வரவிட மாட்டோம் என்று ஒரு சர்ச்சை பேச்சை பேசினர். மேலும் அவரை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று உதகையில் நேற்று இந்து அமைப்பினர் அனைவரும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகையில் கடைகளை அடைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருந்தனர். இன்று ஒரு நாள் கடை அடைப்பு போராட்டம் நடத்தி ராசாவிற்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று உதகையில் மார்க்கெட் மற்றும் கமர்ஷியல் சாலை, நகைக்கடை என அனைத்து கடைகளும் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய 90% கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. ஓரிரு கடைகள் மட்டுமே திறந்திருக்கின்றன. மேலும் அத்தியாவசிய தேவைகளான மருந்து கடைகள் மட்டும் திறந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு காவல் படையினர் மார்க்கெட் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இந்த கடையடைப்பானது தொடர்ந்து மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் திமுக எம்பி ஆர் ஆசாவின் சர்ச்சை பேச்சை கண்டித்து கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அனிஷ் வடங்கிட கேட்டு மேலும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.